டெஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ற அந்த நிமிஷம் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்ல எடுத்த மாதிரி நம்ம எங்கேயுமே எடுக்கலங்க. ஆல்ரெடி இவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்தது. 10 மணிக்கு வந்து ரீச் ஆனா இப்ப 12:30. நம்ம ஒரு 2-3 விஷயம் வந்து வாங்கியிருக்கோம். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சிந்து, சோலோ டிராவலர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், அசாம்குள்ளே வந்துட்டோம், குவஹாட்டியில் இருக்கும் சூப்பரில். ஸோ அதுக்கப்புறம் வந்து குவஹாட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே வந்து நம்மளை வந்து டெஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க. நம்மளை மட்டும் இல்லைங்க, அந்த லைனில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம், 2.5 hours அந்த லைனில் நின்றுருக்கோம். அந்த லைன் அடினா பாதி பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டோம். ஏன்னா அப்படி சுற்றி சுற்றி உட்காந்து பேசி கதையெல்லாம் பேசி ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் வந்து 2 டோஸ் போட்டிருக்காரு, டோஸ் 1 டோஸ் 2 ரெண்டுமே போட்டவரும் வந்து டெஸ்ட்ல நிற்கிறாங்க. நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை 2 டோஸ் போட்டவங்களும் நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் அந்த லைனில் நின்னேன் அப்படின்னா, நான் வந்து 1 டோஸ் தாங்க போட்டிருக்கேன். நான் வந்து கோவிஷீல்டு வந்து போட்டேன். அதுக்கு வந்து நம்ம அடுத்த 3 மாதத்தில் தான் நான் அடுத்த டோஸு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம், இன்னும் கொஞ்சோண்டு டைம் இருக்குது. பட் அது முடியத்துக்குள்ள நம்ம வந்து நார்த் ஈஸ்ட்குள்ளே வந்துட்டோம். பட் நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் வெப்சைட் செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது ஒன்று சிங்கிள் டோஸ் போட்டிருக்கணும், இல்லைனா வந்து அந்த டெஸ்ட் எடுத்துருக்கணும், இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம தான் வந்து 1 டோஸ் போட்டிருக்கோமே, சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தால் கடைசியில் இங்கே வந்து பார்த்தா நம்மளையும் டெஸ்ட்டில் நிற்க வச்சுட்டாங்க. பட் செம்ம பெயினுங்க, நாக்கு தொண்டெல்லாம் ஏதோ இந்த காதும் மூக்கும் கனெக்ட் பண்ணுற இடத்துல போயிட்டு எடுக்கிறாங்க எதையோ. அப்பா சரி விடுங்க, அது எப்படிங்க தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, வந்து சிங்கிள் டோஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இங்கே டெஸ்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்த ஆல்ரெடி டோஸ் போட்டிருந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது பேப்பர்ஸாக ஹார்ட் காப்பியாக வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம நார்த் ஈஸ்ட் தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட க்வெஸ்சன் என்னென்னா, சிந்து என்ன 10-11 நாளே நீ நார்த் ஈஸ்ட்டுக்கு போயிட்ட அப்படின்னு சொன்னீங்க. 150 டேஸ் வந்து எனக்கு மெயின் வந்து நான் நார்த் ஈஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஏன்னா இதுதான் கரெக்டான சீசன். நம்ம வந்து இந்த 4 மாதம் 5 மாதம்னாலுமே அக்டோபர் மிட்லேருந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி, ஸோ இந்த 3.5 மாதம் வந்து சூப்பராக இருக்குங்கிறனால தான் இதை கரெக்டாக பிளான் பண்ணி நார்த் ஈஸ்ட்டு டக்குன்னு நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். எல்லாருமே கோவிட் டெஸ்ட்டுக்கு தாங்க நிற்கிறாங்க. அச்சோ, இன்னும் ஒரு 2-3 பேருக்கு அப்புறம் நான் தாங்க டெஸ்ட்டுக்குள்ள போகணும். டெஸ்ட் எடுத்தாச்சு, பட் ஸ்டில் பெயினாக இருக்கு. எல்லோருடைய ட்ரெயின்லேருந்து வந்தாச்சுங்க. கரெக்டாக வந்து நம்ம வந்து 10 மணிக்கு வந்து ரீச் ஆனால் இப்போ 12:30 ஆகுது. நெகட்டிவ் வந்துருச்சுங்க. நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியிலே விடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஹோஸ்ட் பிளேஸ்க்கு தான் போகணும். ஆனால் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுற அந்த நிமிஷம் இருக்குல்ல, அதோட முக்கியமாக டெஸ்ட் எடுக்கும் போது. அப்போ இந்த ஸ்டேட்டில் எடுத்த மாதிரி நம்ம எங்கேயுமே எடுக்கலைங்க. ஆல்ரெடி நான் ஒரு 5 ஸ்டேட்டில் எடுத்திருக்கேன் டெஸ்ட்டு. ஆனால் இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்ததே இல்லை, செம்ம பெயின். அதோட இப்போ நம்ம டெஸ்ட் எடுத்தாச்சு. நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வருமானு வேற பயந்துட்டே வேற உட்காந்துருந்தேன். நல்ல வேலை நம்மளுக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. பஸ் ஸ்டாப் தாங்க நடந்து போயிட்டுருக்கேன். வந்து 5:30 தாங்க ஆகுது. பட் 5:30 வந்து இவ்வளோ இருட்டாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆப்போசிட்டில் ஒரு கேமரா ஷாப் ஒன்று இருக்குங்க, அந்த பிளேஸ்க்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே போய் நம்ம மைக் வந்து வாங்கலாம். வந்து மைக் செக்கிங்க்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம். மைக் வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். வயரே பயங்கர பெருசாக இருக்குது. சி,
நம்மளோட செகண்ட் மைக் செக்கிங். இது வந்து அபவ் 500 தான் கேட்டிருக்கேன், பட் எந்தளவு குவாலிட்டியாக இருக்குங்கிறது சவுண்ட் செக் பண்ணி தான் சொல்லுவேன். நம்பர் 3, இந்த மைக்கும் வந்து ஒர்க் ஆகுமா இல்லை ஒயரை தொட்டால் சவுண்ட் வருமாங்கிறது வந்து செக் பண்ணுறோம். பெருசாக வாங்கியாச்சு, மைக் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுறேங்க. மைக் வந்து வாங்கியாச்சு, இப்போ ஓரளவு சவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இதுதான் லோக்கல் மார்க்கெட், குவஹாட்டி லோக்கல் மார்க்கெட். நம்ம திங்ஸ் வாங்கியாச்சு, வீட்டில் போய் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து வாங்கின திங்ஸை வந்து அன்பேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஒன்று வாங்கலைங்க, மொத்தமே நம்ம ஒரு 1200 அவ்வளோதான் வாங்கியிருக்கோம். பட் இதுவுமே வந்து நம்ம சேனலில் பார்க்குற நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் தான் நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது. அவர் யாருன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அண்ட் இது பாருங்கள், இந்த மைக்கு வந்து வாங்கியாச்சு. இப்போ ஓரளவு வாய்ஸ் ஓகேயா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மைக்கு வந்து பிராண்டட் கிடையாதுங்க, லோக்கல் தான் வாங்கினேன். ஏன்னா பிராண்டட் இங்கே கிடைக்கல, நான் சுற்றி பார்த்தேன் பிராண்டட் கிடைக்கல. அப்புறமா இது பார்த்தேன், சரி ஓகே மைக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து அரௌண்ட் 270 ரூபீஸ் ஓகேங்களா, 270 ரூபீஸ்க்கு இந்த மைக்கு நான் வாங்கினேன். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லையா அப்படிங்கிறதையாவது போடுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக பிராண்டட் வாங்குவோம். ஏன் பிராண்ட் வாங்கலைனா, ரெண்டு பிராண்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணலாம், ஆர்டர் பண்ணாலுமே வந்து எனக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே எத்தனை நாள் இருக்க போகிறோம் இந்த பிளேஸ்லன்னு தெரியல, ஒரு 2 நாள் கழிச்சு போயிடுவோம். பட் நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது இப்போ நான் வந்து அசாமில் இருக்கேன், இங்கேயே வந்து ஒரு 10 டேஸில் தான் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ 10 நாளுக்கு அப்புறம் நான் இங்கே எப்படி வர முடியும்? ஸோ அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. பட் நம்ம ஒரு 2-3 விஷயம் வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மைக் வாங்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஓரளவு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு காட்டுறேன், டடைன்டடைன்டடை. இதை பார்த்து எத்தனை பேர் ஷாக் ஆனீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, பட் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகாதீங்க. இது வந்து ஸ்டவ், அதுவும் ரொம்ப குட்டி ஸ்டவ் தான், ரொம்ப சின்னது தான். இங்கே பாருங்க, ரொம்ப சின்னது, ரொம்ப வெயிட்டும் இல்லை. ஆக்சுவலி நான் நினச்சேன் இது பயங்கர வெயிட்டாக இருக்கும், பயங்கர பெருசாக இருக்கும், இது எப்படி நம்ம தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப குட்டி, பரவாயில்ல, நல்லா இருக்கானா இது. ஏன் இந்த ஸ்டவ் நீ ஏன் சிந்து வாங்கின? ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்க வேண்டியதானே, அந்த சிலிண்டர் மாதிரிலாம் டின்லாம் இருக்குமே அதெல்லாம் வச்சுட்டு வாங்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் இப்போ யோசிச்சிருப்பீங்க. கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுவீங்க, எனக்கு தெரியும். ஏன் நான் இப்போ சொல்கிறேன் என்ன அப்படின்னா, அது நம்ம வாங்கலாம், வாங்கினாலும் வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு வாரம் இல்லை 10 நாள் இல்லை 1 மாதம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ட்ராவலுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் பாக்ஸ் நம்ம எத்தனை கேரி பண்ணிட்டு போக முடியும்? அதுக்கப்புறம் அதுக்காகலேயே மறுபடியும் நான் ஆர்டர் போடணும் சிலிண்டர் பாக்ஸ் மட்டும். ஸோ அந்த டின்னு நம்ம ஆர்டர் போட்டோன்னா நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், எந்த அட்ரஸ்க்கு நம்ம ஆர்டர் போடுறது அப்படிங்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக காடு மலை அந்த மாதிரி தான் அந்த சைடு தான் இருக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மவுண்டெயினில் வந்து நம்ம ஒரு 3-4 மாதத்துக்கிட்ட இருக்க போகிறனால இந்த ஸ்டவ் வந்து பெஸ்ட்டு. என்ன கொஞ்சோண்டு வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பட் இப்படி வந்து பேக் சைடில் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டாங்க. ஈவன் இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 550 ரூபீஸ்க்கு வாங்கினாங்க இது. ஆனால் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இது மட்டும் வாங்கலைங்க, இதுக்கு இன்னும் ஒரு செட்டான சில விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கோம் பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டேவ் ஸ்டேவ் வந்துருச்சு. அண்ட் இந்த ஸ்டவ்வுக்கு வந்து ஸ்டவ் பின் வாங்கிட்டேன், ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4-5 வாங்கியிருக்கேன். அது பார்க்க அப்படி தெரியுது, இதுக்குள்ளே ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸ்டவ் பின் வாங்கியாச்சு. அண்ட் இன்கேஸ் இந்த வாசர் வந்து அடிக்கும் போது சம்டைம்ஸ் வாசர் போயிடும், அப்போதைக்கு மவுண்டெயின் சைட்லாம் நம்ம எங்கே போய் வாசரை தேடுறது, அதனால் இதையும் வாங்கிட்டேன். இதெல்லாம் வாங்கிட்டே பெட்ரோல் என்ன பண்ணுவேன், ஐயோ பெட்ரோல் இல்லாத என்னது, மண்ணெண்ணை என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் அதுக்கும் நான் சொல்கிறேன், மண்ணெண்ணை வந்து வாங்கி விட்டேன், டென்டடை மண்ணெண்ணையும் வாங்கிட்டேன். இது எவ்வளோனா 40 ரூபீஸ்க்கு வாங்கினேன் 1/2 லிட்டர். இப்போதைக்கு நம்மளுக்கு இது போதுங்க. என்ன நான் வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டேன், நிறைய இடத்துல செக் பண்ணிவிட்டு, நிறைய இங்கே வந்து லோக்கல் ஆளுங்க தானே இவங்க வந்து போகாத இடமே இல்லை நார்த் ஈஸ்டில், அதனால் இவங்ககிட்ட எல்லா இடத்துலையும் கேட்டேன் இந்த மாதிரி மண்ணெண்ணை வந்து அலோவ் பண்ணுவாங்களா, எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படிங்கும்போது அவங்க இதை வந்து நம்ம என்னென்ன மாதிரிலாம் சேஃப்டியாக வச்சுக்கணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து ஓரளவு கொடுத்துட்டாங்க ட்ரைனிங்கு. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் இது வந்து பத்திரமாக தான் யூஸ் பண்ணுவேன், கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அடுத்த வீடியோவில் அப்படி பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம மவுண்டெயினில் போய் இருக்கும் போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த ஸ்டவ் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் மண்ணெண்ணை ஊற்றணும்னா எப்படி இப்படி கொடக்கூடனா ஊற்றுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இங்கே பாருங்க, டன்டடை மண்ணெண்ணை கேனுக்கு இது பேர் என்னமோல சொல்லுவோம், ஐயோ இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவோமே, பொனல்
புனலா புனலான்னு தெரியல. அந்த புனல் வந்து வாங்கிட்ட அந்த மணனை ஊத்துறதுக்கு வந்து புனலும் வாங்கியாச்சுங்க. ஸோ பார்த்தீங்களா, எல்லாமே செட்டாக வாங்கியாச்சு. அந்த இதுவும் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சேன், இன்கேஸ் இது பாதியிலே காணாமல் போயிடுச்சுன்னு அதனால இன்னொன்று வாங்கி வச்சிட்டேன். ஸோ இது ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் ஸ்டவ் பின் வாசர் மணனை ஊத்துறதுக்கு இந்த புனல் எல்லாமே வாங்கியாச்சு. ஈவன் ஸ்டவ் மணனையும் வாங்கியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து குக் பண்ணுறதுக்கு என்னென்ன வாங்கியிருக்க அப்படி தானே யோசிக்கிறீங்க, அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். டடைங் டடைங் டடைங், ஐயோ என்ன டக்குன்னு வர மாட்டேங்குது. இப்போ தான் நல்லா சொதுப்புவேன் நீ, வெயிட் பண்ணுங்க. என்ட்ரியை கரெக்டாக கொடுக்கணும். ஐயோ சூப்பர், விசில் உள்ளே இருக்குது, பரவாயில்ல. டடைங் டடைங் டடைங், பார்த்தீங்களா குக்கர் வாங்கிட்டேங்க. இது ரொம்ப குட்டி குக்கர், இங்கே பாருங்கள் மொத்தமே என்னோடய விரல் சைஸ் தான் இருக்குது, ரொம்ப குட்டி. இது வந்து 1 லிட்டர் குக்கர், இது 1 லிட்டர் குக்கர் இது. ஸோ சூப்பரில் 1 லிட்டர் குக்கர் தான் வாங்கியிருக்கேன். அண்டு இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, இதுதாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. இது வந்து 600 ருபீஸ் வாங்கிட்டாங்க, 660 ருபீஸ். என்னென்னா நான் யோசிச்சேன், என்னடா 1000 ருபீஸ்க்கு 3 குக்கர்லாம் போட்டிருக்காங்களே ஆன்லைன்லன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட காமிச்சு அப்படி இப்படிலாம் பேசி பார்த்தா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதே ஆஃபர் எங்ககிட்டயும் இருக்குது, நீ வேணால் பெரிய குக்கர் 2 வாங்கிக்கோ, நான் 1000 ருபீஸ்க்கு 500 கொடுக்குறேன். ஆனால் இந்த குக்கர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இது வந்து ஏன்னா 1 லிட்டர் வந்து உனக்கு ஈஸியாக கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஈவன் இது வந்து வெயிட்லெஸ் கொடுங்க, உள்ளே வந்து விசில் இருக்குது, அதான் உள்ளே கொடக்கூடாதுன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. விசில் வந்து உள்ளே வச்சு மூடிட்டே தெரியாமல். அண்ட் இது நல்லா இருக்குல்ல, இது ரொம்ப குட்டிங்க. இங்கே பாருங்கள் மொத்தமே என்னோடய கையே இவ்வளோண்டு தான் இருக்கும். இங்கே பாருங்கள் என் கையில் வந்து ஒரு விரல் சைஸ் தான் இருக்குது. இதில் நம்ம குக் பண்ணால் 2 பேருக்கு குக் பண்ணலான்னு நினைக்கிறேன். சாரி, 2 பேருக்கு இல்லை, 2 வேளைக்கு வந்து நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குக் பண்ணுறோம். அப்புறம் வந்து தீப்பெட்டிங்க, இன்னும் மேட்ச் பாக்ஸ் தான் வாங்கலை, அதையும் நம்ம போகும்போது வாங்கிக்குவோம். அப்புறமா கொஞ்சமாக ப்ரொவிஷன் வந்து வாங்கிட்டேன், அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த குக் பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து காட்டுறேன். அவ்வளோதாங்க குக்கிங் ஐட்டம்ஸ்க்கு இது வாங்கியாச்சு. அண்ட் மைக் வந்து வாங்கியாச்சு, ஏ ஃபைனலாக மைக் வாங்கியாச்சு. அண்ட் நம்ம இது வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுது யாருன்னா, எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு சார் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார் இன்ஸ்டாவில். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு மைக் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன். நாங்கள் நான் செக் பண்ணும்போது சார் இல்லை சார் என்னால் ஆர்டர் பண்ண முடியல, நான் லோக்கல் மார்க்கெட் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதான் டக்குன்னு இன்றைக்கி நம்ம மார்க்கெட் போனோம். மார்க்கெட் போய் டக்கு நம்ம இதெல்லாம் செக் பண்ணிட்டு அவருக்கு அப்படியே மெசேஜ் போட்டேன், அவர் உடனே எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணார். அதில் தான் நம்ம வந்து இது வாங்கியிருக்கோம். சாரோட நேம் வந்து ராமகிருஷ்ணன் சார். தேங்க்யூ சார், உங்கள்கிட்ட கேட்க முடியும் உங்கள் நேம் சொல்லிட்டேன், பட் பரவாயில்ல, நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணி அதெல்லாம் நான் சொல்லல, உங்கள் நேம் தான் சொல்லியிருக்கேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய நம்ம ஃபேமிலியில் இருக்க நீங்கள் தான் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, அதனால தான் என்னால் ட்ராவலே பண்ண முடியுது. உண்மை அதுதான், உங்களால் தான் நான் ட்ராவலே பண்ணிகிட்டு இருக்கேன், இதை நான் எப்போவுமே மறக்கவும் மாட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட பர்ச்சேஸும் முடிஞ்சிச்சு, ஸ்டவ் ரெடி ஆயிடுச்சு, குக்கர் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்மள்கிட்ட 10 டூர் இருக்குது. ஸோ அப்படியே வந்து எங்கே போனாலும் அப்படியே செட்டில் ஆக வேண்டிதான். ஆனால் சூப்பர் சூப்பரான பிளேஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ எப்படி இருக்கும், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து அசாம் day 1, அசாம் day 2, அசாம் day 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து போட போகிறேன். ஆனால் அதுக்கப்புறம் மேகாலயா போயிட்டு, மேகாலயா இருந்து மணிப்பூர், அப்புறம் மிசோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டாக நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ட்ராவல் ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து செக் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சிந்து சோலோ ட்ராவலர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இப்போ வரைக்கும் எனக்கு ஃபினான்ஷியலாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்கிற சிலர்லாம் வந்து ஜஸ்ட் 2 டிஜிட் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு, சாரி சிஸ்டர் எங்கிட்ட பைசா இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, பட் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அந்த சாரியே வேண்டாம். ஒவ்வொரு ரூபாவும் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ரூபாவும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நிஜமாகவே யாரும் யாருக்கும் ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலே நீங்கள் எனக்கு இந்தளவு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். நான் அந்த மாதிரி தான் நான் ரொம்ப பொறுப்பாக செலவு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ட்ராவலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம், அவ்வளோதாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. டாட்டா பை பை பை, ரெகுலராக சொல்கிற ரிக்வஸ்ட்டு தாங்க. முடிஞ்ச வரைக்கும் போகிற இடத்துலலாம் பிளாஸ்டிக்லாம் அங்கங்கே தூக்கி போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம போகிற இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த இடத்த விட்டுடுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், எல்லாருமே சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க.